நாடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாடி மற்றும் மாற்றுக்கொள்கைகளுக்கான மையம் இணைந்து நடத்தக்கூடிய இன்றைய காலத்தினுடைய சட்டம், இலங்கையில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், இதில் இருக்கக்கூடிய சம்பிரதாய ரீதியான மாற்றங்கள் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலை இன்றைய தினம் உங்களுக்காக ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இந்த இடத்துல எங்களோடு இரண்டு பேர் சிறப்பு அதிதிகளாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய தலைவர் திருமதி கோசலை மதன் அவர்கள், அதே போல வழக்கறிஞர் பெனிஸ்லஸ் துஷான் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய சட்ட ரீதியான தேவைகள் வருது, அடுத்ததாக தேர்தல்கள் வருது, இதில் நிறைய பேருக்கு வந்து சட்ட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் வருது. எது சட்டம், எது எந்த சட்டத்துக்கு வந்து தண்டனைகள் இருக்குது, எப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்குது, ஒரு சட்டம் இயற்றும் போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சட்டத்தினுடைய தேவை எங்கே ஆரம்பமாகுது, ஒரு சட்டத்தை எப்படி முதலாவதாக உருவாக்குறாங்க என்ற அந்த ஆரம்ப படிமுறை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? நன்றி. சட்டம் என்பது தனிநபர்களையும் சமூகங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கு மிக அடிப்படையானது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு ஜனநாயக நாட்டிலே சட்டமாக்குதல் என்பது ஒரு மிக பிரதானமான பணி. ஆனால் இப்போது எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், யார் உத்தியோகபூர்வமாக சட்டங்களை ஆக்க முடியும் என்பது. அந்த வகையிலே இந்த சட்டமாக்குதல் என்பது மக்களினுடைய இறைமை கையளிப்பினுடைய ஒரு பரிணாமம். அந்த வகையிலே மக்கள் தங்களுடைய மூன்று முக்கியமான துறைகள், அதாவது மக்களினுடைய இறைமை நடைமுறையிலே பிரயோகிக்கப்படுகிற மூன்று முக்கியமான துறைகளுள் சட்டவாக்கத்துறை என்பது பிரதானமானது. ஆகவே மக்களால் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டதான ஒரு பாராளுமன்றத்தின் மூலமாகத்தான் இலங்கையிலே சட்டங்களை ஆக்க முடியும் என்பது எங்களுடைய அரசியல் அமைப்பினுடைய ஏற்பாடு. ஆகவே அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களினுடைய இறைமையை வினைத்திறனாக செயற்படுத்தி மக்களுக்கு பொருத்தமான சட்டங்களை ஆக்க வேண்டும் என்பது பாராளுமன்றத்தினதும் அதனுடைய உறுப்பினர்களதும் பிரதானமான பொறுப்பு. இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த பொறுப்பு இரட்டை சுமையை கொண்டதாக இருக்கிறது. ஏனென்றால் இலங்கையிலே இருக்கக்கூடிய மக்கள் ஒத்த தன்மையானவர்கள் இல்லை. மக்கள் இனம், மதம், மொழி மற்றும் இன்னொரு அடிப்படையிலே வேறுபட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே வேறுபட்ட மக்கள் குழுவினர் வாழக்கூடிய ஒரு நாட்டிலே அந்தந்த மக்களினுடைய அல்லது அந்த இனக்குழுக்களினுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடியதாக அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடங்கியதான சட்ட பொறிமுறைகளை உருவாக்கி சட்டங்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையிலே மக்களினுடைய இறைமையை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் பிரதிநிதிகள் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மக்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலான சட்டங்களை இலங்கையிலே ஆக்குகிறார்களா என்பது ஒரு கேள்வி. இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து கதைக்கலாம். ஆனால் இந்த பாராளுமன்றம் சட்டங்களை ஆக்குகிற பொழுது அது மிகுந்த சுயாதீனத்தோடு சட்டங்களை ஆக்க முடியுமா, அல்லது பாராளுமன்ற சட்டவாக்கு அதிகாரத்தின் மீது ஏதேனும் மட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா என்பதையும் அரசியல் அமைப்பினுடைய பின்னணியிலே நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மன்னிக்கணும், இதில் இப்போ நீங்கள் அரசியலமைப்பு பற்றி கதைக்கிறதால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்போ சட்டங்கள் எல்லாமே அரசியல் அமைப்புக்குள்ள அடங்குதா, இல்லாட்டி அரசியல் அமைப்பை தாண்டி வெளியில் வர சட்டங்களை வந்து நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்றது? எங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன விஷயமான எது சம்பந்தமான சட்டங்கள் இருக்குன்றதை அறிஞ்சு கொள்றது சார்ந்தே பொதுமக்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அரசியலமைப்புன்றது சட்ட ரீதியான ஒரு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவணமண்டு, எல்லாருக்குமே ஒரு அறிவு இருந்தாலும் கூட அரசியலமைப்பில் இல்லாத சட்டங்கள் இருக்கிறதா? அப்படி என்றால் அந்த சட்டங்களை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ளக்கூடிய? நல்ல கேள்வி. அரசியல் அமைப்பு என்பது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய மூன்று முக்கியமான தூண்களினுடைய அதிகாரங்களையும் அந்த அதிகாரங்களினுடைய எல்லைகளையும் நிர்ணயிக்கிற ஒரு ஆவணம். இதனால் தான் அரசியல் அமைப்பு அடிப்படை சட்டமாக சொல்லப்படுகிறது. பாராளுமன்றம் தன்னுடைய சட்டவாக்கு அதிகாரத்தை அரசியல் அமைப்புக்கு அமைவானதாக செயற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் பாராளுமன்றம் அரசியல் அமைப்பை மீறுகிற விதமான சட்டங்களை ஆக்க முடியாது. பெனிஸ்டர்ஸ், எனக்கு உங்கள்கிட்ட இருக்க கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் சட்டத்துறைக்கு வழக்கறிஞராக வர்றதுக்கு முதலே நீங்கள் நிறைய இடங்களில் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளராக, ஒரு சமூக ஆர்வலராக, பொது வழிகளில் பொதுமக்களோட இணைஞ்சு செயற்படக்கூடிய நிறைய வேலை திட்டங்களை வேலை செஞ்சுருக்கீங்க. அப்போ அப்படி பொதுமக்களோட வேலை செய்யும் போது பொதுமக்களுக்கு இந்த சட்டத்துறை சார்ந்து, இல்லாட்டால் சட்டங்கள் சார்ந்த போதுமான அறிவு இருக்குன்னு நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா, இல்லாட்டி அதில் ஒரு இடைவெளி இருக்கா? சட்டம் சார்ந்த அறிவுக்கும் பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய, இல்லாட்டி தெரிஞ்சிருக்க வேண்டிய அந்த தேவைக்குமான ஒரு இடைவெளி இருக்கிறதா நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா?
அந்த கேள்விக்கு நன்றி சாஜி. என்னெண்டா இப்போ ஒரு எப்பயுமே ஒரு இலட்சியமான சமூகத்தில் தான் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா சட்டம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வும் ஒரு ஒரு அறிவு தெளிவும் இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் வடக்கிலேயோ கிழக்கிலேயோ இல்லாட்டி கொழும்பிலேயோ வேலை செய்யக்க, ஈவன் வழக்கறிஞராக வர்ற காலத்துக்கு முதல் வேலை செய்யக்கே நாங்கள் பார்த்த ஒரு விடயம் என்னென்னா, சட்டம் சார்ந்து சட்ட வாக்கம் சார்ந்து பொதுமக்களுக்கு இருக்கிற விளக்கம் சில நேரம் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் காணப்படுகிறது. பொதுமக்களுக்கு மட்டுமில்லை, நான் ஒரு சட்ட மாணவனாக இருக்கைக்கே சரி, ஒரு ஈவன் சமூக ஒரு ஆர்வலராக இருக்கைக்கையும் சரி, எனக்கு கூட நிறைய சட்டங்களில் இதனுடைய வரைமுறைகள் என்ன, இதனுடைய வரம்புகள் எங்கே, இதுவரைக்கும் இது பாவிக்கப்படலாம் பிரயோகிக்கப்படலாம் என்ற கேள்வி இருந்தது. நான் ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் இப்போ சட்டமாக்கப்பட்டுள்ளது, அது ஆன்லைன் சேஃப்டி பில் ஆக இருக்கேக்க நாங்கள் ஒரு கலந்துரையாடல் ஒன்று செய்ய காத்தான்குடிக்கு போயிருந்தோம். அந்த ஒரு கலந்துரையாடலில் ஒரு இளைஞர் வந்து கேட்டார், இந்த குறித்த சட்டத்துக்கு கீழே நான் பலஸ்தீனில் நடக்கிற பிரச்சனையை பற்றி, பலஸ்தீனத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி கதைக்கலாம், அதை கதைத்தால் நான் இதற்கு கீழே கைது செய்யப்படலாமான்னு. உண்மையாகவே அதில் அதற்கு நான் ஒரு ஒரு தெளிவான பதில் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் என்னால் ஒரு சரியான பதில் கொடுக்க முடியலை. ஏனென்றால் இது சட்டம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு இன்னும் அதற்குரிய ஆணைக்குழு உருவாக்கப்படவில்லை. அவ்வாறு சட்டங்கள் அதனுடைய வரைமுறைகள் என்ன, அதனுடைய நடைமுறைகள் என்னன்றதில் பெரிய ஒரு ஒரு மயக்கத்தன்மை காணப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்த குறிப்பிட்ட நிகழ்நிலை சட்டமானது நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு காலாவது தொலைக்காட்சியிலோ அல்லாட்டி நியூஸ் பேப்பர்லையோ பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. யாராவது ஒரு ஆள் இதற்கு கீழே குறிப்பிட்ட சட்டத்தை பயன்படுத்தி ஆக்ஷன் எடுங்கொண்டு வந்து கேட்கிறார். ஆனால் இலங்கையில் அந்த சட்டம் அமுலாக்கப்படலாமா, ஒரு ஆணைக்குழு வந்து விட்டதா என்று கேட்டால் இன்னும் வரவில்லை. ஆனால் மக்கள் அந்த சட்டம் சட்டத்தை சார்ந்து மக்களுக்குள்ள ஒரு பயம் ஒன்று தெளிவாக காணப்படுகிறது. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட நிறைய சட்டங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன, எதற்காக பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பதில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று காணப்படும். உதாரணத்துக்கு ICCPR என்று சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் கவர்னர் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற குறிப்பிட்ட சட்டம் உண்மையாகவே பல்வேறு நோக்கங்களுக்காக இயற்றப்பட்டுள்ளது. அது ஒரு சர்வதேச மட்டத்தில் இருந்து இலங்கையிலும் கொண்டு வந்து இயற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டமானது இயற்றப்பட்டாலும் நான் எங்களை இலங்கையில் பார்க்கக்கூடிய ஒரு தெளிவான விடயம் என்னென்னா, யாரெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு என்ன ஒரு சவால் விடுக்கிறார்களோ அல்லாட்டி அது எவ்வாறு பிரயோகிக்கப்படுகிறது என்பதில் ஒரு பெரிய ஒரு 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 விரிசல் ஒன்று காணப்படுகிறது. நாங்கள் பார்க்குறோம் சிறுகதை எழுதுபவர்களும் சரி, ஸ்டாண்டப் காமெடி செய்பவர்களும் சரி, இவ்வாறான ஆக்களுக்கு எதிராக இது பிரயோகிக்கப்படுகிறதை பார்க்குறோம். ஆனால் இதனுடைய உண்மையான நோக்கம் அதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆகவே மக்களிடையே காணப்படுகின்ற பெரிய ஒரு ஒரு தெளிவற்ற தன்மைக்குரிய காரணம் என்பது இலங்கையில் சட்டங்கள் எவ்வாறு அமுலாக்கப்படுகின்றது, அது என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதே நோக்கத்துக்காகத்தான் இவை அமுலாக்கப்படுகின்றனவான் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஏற்கனவே நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை கதைத்ததுக்காக சொல்லுகிறேன். இந்த சட்ட வாக்கம் கொண்டு வரப்பட்ட போது அரசாங்கத்தால் கூறப்பட்ட விடயம் ஒன்று என்னவென்றால், இது பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையாகவே இது பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாப்பதற்கான சட்டம் தானா? அதற்காகத்தான் உச்ச நீதிமன்றத்தில் போய் கிட்டத்தட்ட 40 மனுதாரர்கள் போய் இது எங்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுகிறது என்று மனு தாக்கல் செய்தார்களா என்ற கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. ஆகவே இந்த இந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய பெரியொரு தேவையும் எங்களுக்கு இருப்பது மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. இப்போ நீங்கள் இதில் இவ்வளவு வெற்றிடம் இருக்கிறது சார்ந்து சொல்கிறதுல, இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கலாம். இப்போ ஆன்லைன் சேஃப்டி பில்லுன்னு சொன்னீங்க, பிறகு அது சட்டமாக்கப்பட்டுட்டுன்னு சொன்னீங்க. நாங்கள் தொலைக்காட்சியிலேயோ வானொலியிலேயோ இல்லாட்டி சமூக ஊடகங்கள்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ அதிகமாக பார்க்குற நேரங்களில் வந்து இந்த பில்ன்ற வார்த்தை இல்லாட்டி சட்டப்பிரேரணை என்ற வார்த்தையை வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் அதிகமாக பாய்ச்சி கொண்டிருந்தோம். திடீரென்று அது ஆக்டாக மாறுது. ஆன்டி டெரரிசம் பில்ன்றதுக்கு ஆன்டி டெரரிசம் ஆக்டாக மாறுது, ஆன்லைன் சேஃப்டி பில்ன்றதுக்கு ஆன்லைன் சேஃப்டி ஆக்டாக மாறுது. இப்போ உண்மையாகவே இந்த சட்டப்பிரேரணை எப்போ சட்டமாக மாறுது, ஒரு பில் வந்து ஆக்டாக மாறுறதுக்கான அந்த ப்ரொசீஜர் என்னன்றத நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய கேள்வியாக டவுட்டாகவே இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்போ அதை கொஞ்சம் பொதுமக்களுக்கும் விளங்கக்கூடிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தால் எப்படி அதை சொல்லலாம்?
எந்த ஒரு செயற்பாடும் தொடங்குவதற்கும் முடிவுறுத்தப்படுவதற்கும் இடையில ஒரு படிமுறை அல்லது ஒரு வரன்முறை இருக்கும். அவ்வாறுதான் சட்டங்கள் ஆக்கப்படுகிற பொழுது அது எங்கு தொடங்க வேண்டும், எங்கு முடிவுக்கு வர வேண்டும் என்பது தொடர்பில் தெளிவான சட்ட ஏற்பாடுகள் இருக்கு. ஒரு சட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று அது ஒரு வரைவாக வருகிற பொழுது அது பில், சட்ட மூலம் என்பதாக அதற்கு பெயர் வழங்கப்படுகிறது. இந்த சட்டமூலத்தை வரைகிற செயற்பாட்டிலே யார் ஈடுபடுகிறார்கள் என்பதிலேயும் எங்களுடைய நாட்டிலே ஒரு இடைவெளி இருக்கிறது. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மக்களுக்கானது சட்டம். ஆகவே இந்த சட்டமூலத்தை வரைகிற செயற்பாட்டிலே எவ்வளவு தூரம் மக்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவால். உண்மையிலே மக்களினுடைய ஈடுபாட்டோடு இந்த சட்ட மூலங்கள் வரையப்படுவதில்லை. அது குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும், இதுல மக்கள் ஈடுபட முடியுமா நேரடியாகவா? மக்களினுடைய ஈடுபாடு வந்து நீங்க எதை சொல்றீங்க? மக்களினுடைய ஈடுபாடு என்பது ஒரு உதாரணமாக இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம், இது பெண்களை பாதுகாப்பதற்கான, சிறுவர்களை பாதுகாப்பதற்கான சட்டம் என்றால் சமூகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் சிறுவர்களோடு கலந்துரையாடப்பட்டு அவர்களுடைய பிரச்சனைகள் இனங்காணப்பட்டு அந்த நிகழ்நிலையிலே இத்தரப்பினர் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிற விதமாக அந்த சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக இந்த சட்ட மூலத்தை உருவாக்குகிற செயற்பாட்டிலோ அல்லது வேறு எந்த சட்டத்தை உருவாக்குகிற செயற்பாட்டிலோ சம்பந்தப்பட்டவர்களை ஈடுபடுத்துகிற நடைமுறை எங்களுடைய நாட்டிலே இல்லை. இந்த சட்டங்களை கீழிருந்து மேலாக உருவாக்குகிற செயற்பாடு எங்களுடைய நாட்டிலே இல்லை. முற்றுமுழுகாக எங்களுடைய நாட்டிலே சட்டங்களை உருவாக்குகிற செயற்பாடு பாராளுமன்ற மட்டத்திலேயும் பாராளுமன்றத்திலே காணப்படுகிற வெவ்வேறு குழுக்கள் மட்டத்திலேயும் தான் அந்த கலந்துரையாடல் இடம்பெறுகிறது. ஆகவே சட்டம் மூலம் ஒன்று வரையப்பட்டதன் பின்னர் அது பாராளுமன்றத்தினுடைய ஆர்டர் பேப்பர் என்று சொல்லுவோம், அதிலே அது வெளிப்படுத்தப்பட்டு பிரசுரிக்கப்பட்டு மூன்று வாசிப்புகள் இடம்பெறும். இந்த பாராளுமன்ற ஆர்டர் பேப்பரிலே இந்த சட்ட மூலம் பிரசுரிக்கப்பட்டதன் பின்னர் இது தொடர்பாக இந்த சட்ட மூலத்திலே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் அல்லது அந்த சட்ட மூலத்தினுடைய அரசியலமைப்பு தன்மை தொடர்பாக கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுடைய மக்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே மாத்திரம்தான் தங்கள் மீது பிரயோகிக்கப்பட உள்ள சட்டத்தின் ஏற்பாடுகள் தொடர்பாக மக்கள் பரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பும் அந்த சட்ட மூலத்தினுடைய அரசியலமைப்பு தன்மை தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நாடி உயர்நீதிமன்றத்தினுடைய அபிப்பிராயத்தை பெறுகிற வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு சட்ட மூலத்தை ஆராய்ந்து அணுகி அதனுடைய சரிவிளைகளை ஆராய்ந்து அதை நீதிமன்றத்திலே கொண்டு செல்வதற்கு நாங்கள் ஆக கூடுதலாக 14 நாட்களைத்தான் எங்களுடைய மக்களுக்கு வழங்குகிறோம். இதுவும் ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம். எழுத்திலே இருக்கக்கூடிய சட்டத்தை அது இன்னும் பிரயோகிக்கப்படாத நிலைமையிலே அதனுடைய சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதை அரசியலமைப்புக்கு அமைவானதா இல்லையா என்று உயர்நீதிமன்றத்தை நாடி ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு அதிஉச்சமாக 14 நாட்களை வழங்குதல் என்பது ஒரு மக்கள் மயப்பட்ட சட்டவாக்க செயற்பாடாக கருதப்பட முடியாது. இந்த விடயத்தை நான் அழுத்தி சொல்வதற்கு காரணம், இந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே மட்டும்தான், அது சட்ட மூலமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் அதனுடைய ஏற்பாடுகள் தொடர்பாக மக்கள் விமர்சிப்பதற்கும் பரிசீலனை செய்வதற்குமான வாய்ப்பு வருகிறது. பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய அத்தனை படிமுறைகளையும் தாண்டி சில சட்டங்கள் சாதாரண பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படலாம், சில சட்டங்கள் 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டும், சில சட்டங்கள் 3/2 பெரும்பான்மையோடு சேர்த்து மக்கள் தீர்ப்பிலே மக்களினுடைய அங்கீகாரத்தையும் பெற வேண்டும். இவ்வாறு இந்த நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டு சபாநாயகரோ ஜனாதிபதியோ அது சட்டமாக நிறைவேற்றப்பட்டுவிட்டது என்பதான ஒப்பமிட்ட பின்னர் அதற்கு பெயர் சட்டம். இந்த சபாநாயகர் ஒப்பமிட வேண்டிய அந்த தேவை நிறைவேற்றப்படுகிற வரைக்கும் அல்லது ஜனாதிபதி ஒப்பமிட்டு நிறைவேற்ற வேண்டிய தேவை பூர்த்தி செய்யப்படுகிற வரைக்கும் அது சட்ட மூலம் என்பதாகத்தான் அழைக்கப்படும். இந்த ஒப்பமிடல் இடம்பெற்றதன் பின்னர் அது சட்டம் என்பதாக அழைக்கப்படும். அதன் பின்னர் அது வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்படும், மக்களினுடைய பாவனைக்கு அது வரும். ஆனால் சட்டமாக நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் எக்காரணம் கொண்டும் அந்த சட்டத்தினுடைய ஏற்பாடுகள் தொடர்பாக மக்கள் எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி கேட்க முடியாது என்பதான இறுக்கமான ஒரு ஏற்பாடு எங்களுடைய நாட்டிலே காணப்படுது. ஆகவே 2 கால பகுதிக்குள்ளே தான் சட்டத்தினுடைய சரிவுலையை நாங்களோ உயர் நீதிமன்றமோ அணுகலாம்.
அது இந்த நடவடிக்கைகளை பின்பற்றி சட்டமாக வந்ததன் பின்னர் எக்காரணம் கொண்டும் அதனுடைய அரசியலமைப்பு தன்மையை சவாலுக்குட்படுத்த முடியாது என்பது எங்களுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மிக மோசமான அரசியலமைப்பு ஏற்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இது வெளிப்படையாக தடுக்கப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது போஸ்ட் எனக்ட்மெண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ என்று சொல்லுவோம், அது வெளிப்படையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆக ப்ரீ எனக்ட்மெண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ மட்டும்தான் எங்களுடைய அரசியலமைப்பிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. போஸ்ட் எனக்ட்மெண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி எந்த விதமான ஏற்பாடு அரசியலமைப்பிலே இல்லாவிட்டால் நீதிமன்றம் தன்னுடைய உட்கிடையான நியாயாதிக்கத்தை பயன்படுத்தி நீதிமுறை புனராய்வை சட்டமாக்கிய பின்னரும் செய்யலாம். ஆனால் எங்களுடைய நாட்டிலே அது வெளிப்படையாக தடை செய்யப்பட்டதால் எக்காரணம் கொண்டும் எந்த நீதிபதியும் அந்த குறிப்பிட்ட சட்டத்தினுடைய அரசியலமைப்பு தன்மையை கேள்விக்குட்படுத்த முடியாது. ஆகவே முறையற்று உருவாக்கப்பட்ட சட்டங்களையும் எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக சகித்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. உதாரணமாக இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் அரசியலமைப்பு அதனுடைய அரசியலமைப்பு தன்மை தொடர்பான கேள்வி உயர் நீதிமன்றத்திலே எழுப்பப்பட்டு உயர் நீதிமன்றம் சில பரிந்துரைகளை செய்திருந்தது. இந்த குறிப்பிட்ட சட்டத்தை சட்ட மூலத்தை அரசியலமைப்புக்கு அமைவாக உருவாக்க வேண்டுமென்றால் குறிப்பிட்ட சில ஏற்பாடுகளை பாராளுமன்றம் செய்ய வேண்டும் என்பதான பரிந்துரை சொல்லப்பட்டிருந்தது. இந்த பரிந்துரைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமல் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்த சட்டத்தினுடைய உருவாக்கல் பொறிமுறை பாரிய குறைபாடுகளை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் எங்களால் இந்த சட்டம் அது சட்டமாக வந்ததன் பின்னர் அதனுடைய சரிவிளைத்தன்மையை பற்றி கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஆகவே இந்த சட்ட மூலம் ஒன்று சட்டமாக வருவதிலே பல நடைமுறைகள் பின்பற்ற வேண்டி இருக்கிறது. முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு, மூன்றாம் வாசிப்பு என்பதாக இருக்கும். இந்த வாசிப்புகள் ஒவ்வொன்றும் நிறைவுற்றதன் பின்னர் குழு மட்டத்திலே கலந்துரையாடல்கள் செய்யப்படலாம், திருத்தங்கள் செய்யப்படலாம். அது இறுதியாக தேவையான பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் அது சட்டமாக வரும். உதாரணமாக சாதாரண பெரும்பான்மை அல்லது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தேவைப்படுகிற சட்டங்கள் சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டால் சபாநாயகர் அதனை ஏற்று ஒப்பமிட வேண்டிய தேவை இருக்கிறது. மக்களினுடைய மக்கள் தீர்ப்பிலே மக்களினுடைய அங்கீகாரம் தேவைப்படுகிற சட்டங்கள் அவ்வாறான அங்கீகாரத்தை பெற்றதன் பின்னர் ஜனாதிபதி ஒப்பமிட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த ஒப்பமிடல் நிறைவுற்றதன் பின்னர் அது சட்டமாக அழைக்கப்படுகிறது. இந்த சட்ட ஆக்க பொறிமுறையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குற நேரம் இதில் அடுத்த ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க என்னென்னா சில இடங்களில் வந்து எங்களுக்கு எளிய பெரும்பான்மை தேவைப்படுது, சில இடங்களில் வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தேவைப்படுது. அதையும் தாண்டி சில இடங்களில் நாங்கள் போகிற நேரம் பொது வாக்கெடுப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ இது எல்லாமே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. சில இடத்துல வந்து பெரும்பான்மை தேவை, அறுதி பெரும்பான்மை தேவை, மூன்றில் ரெண்டு தேவை, இந்த மூன்றில் ரெண்டுன்றதெல்லாம் நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் இது எந்தெந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பாவிக்கிறோம்ன்றது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். சில இடங்களில் இதுக்கு இது போதுமா, இது வேண்டாமா, இப்போ சமீப காலமாக இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டமாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த ஆன்டி டெரரிசம் ஆக்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக பேசப்பட்டது. இதுக்கு எது தேவை என்ற ஒரு கேள்வி வந்தது. மற்றது ஒருவேளை அதில் ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் கேள்வி கேட்கலாமா வேண்டாமான்னு போகிறோம், இது சரியா பிள்ளையான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. உண்மையாகவே இதில் எந்தெந்த இடங்களில் எங்களுக்கு எந்தெந்த பொறிமுறைகள் நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு? நல்ல கேள்வி. எங்களுடைய அரசியலமைப்பின்ற ஒரு புற 83 பார்த்தால் எந்தெந்த அரசியலமைப்பு ஏற்பாடுகளை மாற்றுறதுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு சேர்ந்து மக்கள் தீர்ப்பில் மக்களினுடைய அங்கீகாரம் தேவை என்றது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் சில உறுப்புரைகளை பார்த்தா முதலாவது உறுப்புரை 2 ஒற்றையாட்சியை நாடாக இலங்கையை பிரகடனப்படுத்தி இருக்கிற ஏற்பாட்டை மாற்ற வேணுமென்றால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு சேர்ந்து மக்கள் தீர்ப்பில் மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி இறைமை சார்ந்த உறுப்புரை 3 மாற்ற வேணுமாக இருந்தால் 3/2 பெரும்பான்மையும் மக்கள் தீர்ப்பில் மக்களினுடைய அதிகாரம் மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டியிருக்கு. அதே மாதிரி பௌத்தத்திற்கு அதிகூடிய ஸ்தானத்தை வழங்கி இருக்கக்கூடிய உறுப்புரை 9 நாங்கள் மாற்ற முயற்சித்தால் 3/2 பெரும்பான்மையோடு சேர்த்து மக்கள் தீர்ப்பில் மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டியிருக்கு. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை சார்ந்த ஏற்பாடுகளில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டியிருந்தாலும் 3/2 பெரும்பான்மையோடு மக்கள் தீர்ப்பில் மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற வேண்டியிருக்கும். இது 83 உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிற ஏற்பாடு. உறுப்புரை 84 எவ்வாறான சந்தர்ப்பங்களில் 3/2 பெரும்பான்மையோடு சட்டங்கள் ஆக்கப்படலாம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இது அரசியலமைப்பை மாற்றுகிற விதமான
லாங் டைட்டில்னு சொல்லுவாங்க. நீண்ட தலைப்பில் அரசியலமைப்பை மாற்றுகிற சட்டமாக சொல்லப்பட்டிருக்காது, ஆனால் அரசியலமைப்பினுடைய ஏதோ ஒரு ஏற்பாடோடு முரண்படுகிற சட்டமாக இருக்கும். அவ்வாறான சட்டங்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்குது. இதை தவிர உயர்நீதிமன்றமோ அல்லது அமைச்சரவையோ குறிப்பிட்ட சட்ட மூலமானது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடோ அல்லது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு சேர்த்து மக்களினுடைய அங்கீகாரத்தை மக்கள் தீர்ப்பிலே பெற வேண்டுமோ என வலியுறுத்தி இருந்தால் அவ்வாறான சட்ட மூலங்களும் அந்த நடைமுறையை பின்பற்றி உருவாக்கப்பட முடியும். இவை தவிர்த்த அனைத்து ஏனைய அனைத்து சட்டங்களும் எளிய பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட முடியும். இதுக்குள்ள இந்த பொது வாக்கெடுப்பு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரமாக இருந்தால் அது எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களா இருக்கு? பொது வாக்கெடுப்பு என்பது இந்த அரசியலமைப்பு உறுப்பினர் 83 சொல்லப்பட்டிருக்கிற ஏற்பாடுகளை மாற்றுகிற பொழுது நிச்சயமாக ஜனாதிபதியால் குறிப்பிட்ட விடயம் பொது வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும். அதே நேரம் ஜனாதிபதி தன்னுடைய தற்துணிவின் பேரிலே அது அரசியலமைப்பு ஏற்பாடுகளை மாற்றாத சட்ட மூலங்களாக இருக்கிற பொழுது தன்னுடைய தற்துணிவின் பேரிலே அது பாராளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட சட்டமாக இருந்தால் கூட ஜனாதிபதி தன்னுடைய தற்துணிவின் பேரிலே அதனை பொது வாக்கெடுப்புக்கு விட முடியும். பொது வாக்கெடுப்புக்கான அழைப்பை அதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டியது ஜனாதிபதியினுடைய பொறுப்பு. பொது வாக்கெடுப்பிலே அறுதி பெரும்பான்மை கிடைக்கிற பட்சத்திலே அந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்படும். அதே மாதிரி மினிஸ்டர்ஸ், இப்போ சட்ட ஆக்க பொறிமுறை சார்ந்த நுட்பமான விஷயங்கள் நிறைய வந்து எங்களுடைய கோஸ்லேவர்கள் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டங்கள் உருவாக்கப்படும் போது அதில் பொதுநலன்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, அது இருக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது, மற்ற சிறுபான்மையினுடைய நலனை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறதுலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இப்போ இந்த சட்ட உருவாக்க பொறிமுறைக்குள்ளே வரும்போது பொதுநலன்ன்ற விஷயம் இந்த பொறிமுறைக்குள்ள எவ்வளவு பேசப்படுது, இல்லாட்டி சட்டத்துறை சார்ந்திருப்பவர்களிடம், அது வழக்கறிஞர்களாக இருக்கலாம், நீதிபதிகள் சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி கோசலேவர்கள் சொன்னது போல இந்த சட்ட வரைவை உருவாக்குபவர்கள் சார்ந்தா இருக்கலாம், இது எவ்வளவு தூரம் கருத்தில் கொள்ளப்படுது, இல்லாட்டி எவ்வளவு தூரம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்க தனிப்பட்ட முறையில் நினைக்கிறீங்க? உண்மையாகவே ஏற்கனவே அம்மையார் கூறினது போல இந்த சட்ட வாக்கம் என்பது ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு வரையறையை கொண்டு வருவதற்காக வகுக்கப்படுற ஒரு விடயம், அதுவும் மக்களால் வழங்கப்பட்ட இறைமையை பயன்படுத்தி செய்யப்படுகிற ஒரு விடயம். அவ்வாறு இருக்கும்போது உண்மையாகவே நாங்கள் ஒரு படி பின்னுக்கு எடுத்து வச்சு பார்ப்போமாக இருந்தால், கடைசி ஒரு 12 கடைசி ஒரு வருடத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களை பார்க்க உண்மையாகவே எவ்வளவு ஒரு பொது நலனோடு இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற நாங்கள் கேள்வி கேட்போமாக இருந்தால், அதற்கு எவ்வளவு பேர் அதெல்லாம் பொதுநலங்களாகத்தான் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் என்பதோ, அல்லது நாங்கள் ஒரு தெளிவுபடுத்தலுக்காக என்னென்ன சட்டங்கள் என்றும் உங்களால் 1-2 உதாரணங்கள் சொல்லக்கூடியதாக இருந்துச்சுன்னு சொன்னால். நிச்சயமாக நாங்கள் இப்போ ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணம் என்னென்றால் நிகழ்நிலை காப்பு சட்டம். அதே மாதிரி இந்த வருட தொடக்கத்திலே ஆன்டி டெரரிசம் பில் என்பது சுப்ரீம் கோர்ட்டிலே உச்ச நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது. இவ்வாறாக சட்டங்கள், பல்வேறு சட்டங்கள், உதாரணத்துக்கு எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பில் என்பது, பொருளாதார மறுமலர்ச்சி சட்டப்பேரணி போன்றன ஸ்பெஷல் டிட்டர்மினேஷனுக்காக கொண்டு வரப்பட்டன. இவற்றையெல்லாம் பார்க்க போனோம் என்றால், நான் இதை முற்றுமுழுதாக நான் ஒரு சந்தேக பார்வையோடையோ இல்லாட்டி எதிர்மறையாக கூறவில்லை, ஆனால் உண்மையாகவே இந்த சட்ட வாக்கங்கள் ஒரு மக்களின் நலனுக்காகத்தான் கொண்டு வரப்படுகின்றனவா என்று கேள்வி கேட்டால், ஒரு வழக்கறிஞராக சொல்ல தேவையில்லை, ஒரு பொது நோக்கத்தோடு இந்த சட்ட வாக்கங்களை பார்ப்பவராக பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு விடயம் வெளிப்படையாக தெரியும் இல்லை என்பது. இப்போ உதாரணத்துக்கு நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்துக்கு நான் மீண்டும் ஒருமுறை போகின்றேன். நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை பற்றி ஐசிஜி என்ற ஒரு நிறுவனம் எழுதும் போது அவர்கள் கூறியிருந்தார்கள், மக்களினுடைய அடிப்படை உரிமையிலே, இன்னும் சிறப்பாக பேச்சுரிமையிலே, இது ஒரு சில்லிங் எஃபெக்ட் ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்ட வாக்கமாக காணப்படுகின்றது. அதாவது எங்களுடைய இலங்கை வரலாற்றை பார்க்க, சில நேரம் சட்டவாக்கங்கள் கொண்டு வரப்படுகின்ற போது அந்த சட்ட வாக்கங்களிலே என்ன இருக்கின்றது என்பதை பார்ப்பதோடு மட்டுமில்லாமல்
எந்த சமூக அரசியல் சூழமைவிலே அவை கொண்டு வரப்படுகின்றன என்பதை பார்க்கும்போது இவை என்னதற்காக கொண்டு வரப்படுகின்றன என்பதை நாங்கள் அறிய முடியும். நான் ஒரு தனிப்பட்ட கருத்திலே தான் இதை கூறுகின்றேன். உதாரணத்துக்கு எங்களுக்கு தெரியும், 2022 நடந்த மக்களின் மாபெரும் போராட்டம், மரகளி என்று சொல்லப்படுற இந்த போராட்டம், மிக பெரும்பான்மையானவர்களுக்கிடையே இந்த போராட்டம் சார்ந்து அல்லாட்டி நடைபெறுகிற பிரச்சனை சார்ந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் நிகழ்நிலை வரைமுறை மூலமும் கொண்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான் காணப்பட்டது. இன்னும் ஒருபடி நான் மேலே போய் சொல்வேன் என்றால், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று கூடப்படுகின்ற பல்வேறு ஊடக நிறுவனங்கள் இதை பற்றி ஆரம்பத்தில் பெரிதாக பொருட்படுத்தாத போதிலும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக மக்களை ஒன்றிணைக்கக்கூடியமாக மாதிரி திரட்டக்கூடிய மாதிரி காணப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது ஒரு கேள்வி வருகின்றது, இந்த நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் அல்லாட்டி காப்பு சட்டம் அமுலில் இருக்கும் பொழுது இப்பொழுது ஒருவரால் போய் சமூக வலைத்தளத்தில் ஒரு அரசாங்கத்திற்கு எதிராகவோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராகவோ அல்லது வேறு சில அதிகாரங்களில் உள்ளவர்களுக்கு எதிராகவோ ஒரு பதிவேற்றத்தை செய்ய முடியுமா என்றால் நிறைய பேருக்கு இல்லை. ஏனென்றால் இந்த சட்டம் தங்களுக்கு எதிராக பாயுமோ என்ற ஒரு கேள்வி ஒன்று காணப்படுகிறது. இப்போ நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து இனங்கண்டிருக்கிறோம். இதில் இந்த இடங்களில் வந்து இந்த துறைகள் சார்ந்து இல்லாவிட்டால் இந்த அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் வந்து நினைத்தால் இந்த விஷயங்களை சரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் ஒரு இவ்வளவு நேரம் கதைச்ச விஷயங்களை வைத்து கொண்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு இல்லாவிட்டால் ஒரு சாராம்சத்துக்கு வருவதாக இருந்தால், இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சட்டத்துறையில் நாங்கள் இனங்காணக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன, இதுக்கு வந்து நாங்கள் தீர்வுகளை எந்தெந்த இடங்கள்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம், இப்ப ஒரு வேறு நாட்டினுடைய சட்ட ஆக்கத்துறையிலேயோ சட்ட நிர்வாகத்துறையிலேயோ இல்லாவிட்டால் அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்றது அந்த ப்ரொசஸோ இல்லாட்டி அந்த ஸ்ட்ராட்டஜியோ இன்னொரு இடத்துல இருந்து நாங்கள் இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயங்கள் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஐக்கிய அமெரிக்காவினுடைய சட்டத்துறையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். இல்லாட்டால் இன்றைக்கு பிரித்தானியாவில் வந்து எழுதப்படாத ஒரு அரசியல் சாசனம் இருந்தாலும் கூட அவர்கள் அதை கொண்டு போவதை எப்படி இருக்கலாம். இல்லாட்டி இன்றைக்கு இலங்கையினுடைய அரசியல் யாப்பு எப்படி பிரான்சினுடைய டிகோல் யாப்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதோ இல்லாவிட்டால் அதை மையமாக வைத்துக்கொண்டு எழுதப்பட்டதோ அப்படியே ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொள்றது மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், நாங்கள் அடையாளப்படுத்திய பிரச்சனைகளை எங்கே இருந்து தீர்க்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி ஏதாவது எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய மாதிரியான உதாரணங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுடைய பார்வையில் நீங்கள் தெரிஞ்சு கொண்ட உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்து நீங்கள் நினைக்கிறீங்க? இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் இல்லை. இப்போ இலங்கை என்ற சட்டங்கள் என்று பார்க்க, இலங்கை பாராளுமன்றம் தானாக ஆக்குகிற சட்டங்கள் என்றது ஒரு வகை. மற்றது வெளிநாட்டு சர்வதேச சட்டங்களை உள்நாட்டில் விளைவு கொடுக்குகிற விதமாக நாங்கள் ஆக்குகிற சட்டங்கள் என்றது இன்னொன்று. இப்படி இரண்டு தன்மையிலையும் ஏராளமான சட்டங்கள் எங்களுடைய நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளன. இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா விதமான விடயங்கள் தொடர்பிலையும் எங்கள்கிட்ட சட்டங்கள் இருக்குது. இதில் ரெண்டு பிரச்சனைகளை நான் முக்கியமானதாக பார்க்குறேன். ஒன்று, இந்த சட்ட உருவாக்கம் என்றது அந்த பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வை சொல்லுகிற தன்மையில் ஒரு கலந்துரையாடல் அடிப்படையில் அல்லது அனைத்து தரப்பினரையும் அந்த பொறிமுறைக்குள்ள உள்வாங்குகிற விதமான முறையில் சட்டங்கள் ஆக்கப்பட்டதாண்டா பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சட்டங்கள் அவ்வாறாக ஆக்கப்படவில்லை. இரண்டாவது முக்கியமான பிரச்சனை, உருவாக்கப்பட்ட சட்டங்களினுடைய நடைமுறைப்படுத்தல் இம்ப்ளிமெண்டேஷன், அதுதான் எங்களோட நாட்டில் பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் சட்டங்களை நடைமுறைப்படுத்தல் சார்பான சில பிரச்சனைகள் எழுகிற பொழுது அது நீதிமன்றங்களில் வழக்குகளாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் போகும். இந்த வழக்குகளை சுயாதீனமாக அணுகி தீர்வுகளை வழங்குகிற அந்த சுயாதீனம் இண்டிபெண்டன்ஸ் எங்களுடைய நீதிபதிகளுக்கு இருக்கான்னு பார்த்தால் இல்லை. பல உதாரணங்களை சொல்லலாம். நீதிபதிகளினுடைய சுயாதீனம் முழுமையாக இல்லாமல் பண்ணப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் எங்களோட நாட்டில் இருக்கு. மற்றது, சட்டங்களை அமுல்படுத்துகிறதுல நிறைவேற்றுத்துறைக்கு பாரிய பங்களிப்பு இருக்கு. போலீஸ் திணைக்களம் உள்ளிட்ட நிறைவேற்றுத்துறை அதிகாரிகளுக்கு சட்டங்களை அமுல்படுத்துறதுல பாரிய பங்களிப்பு இருக்கு. ஆனா இந்த துறையை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமான அழுத்தங்களுக்குள்ள, அதாவது லஞ்ச ஊழல் முதலான அரசியல் எல்லா விடயங்களும் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில
உண்மையை சொல்ல போனா இந்த சட்ட கட்டமைப்பு தொடர்பில் மக்கள் முழுதாக நம்பிக்கையை இழந்திருக்கிறார். மக்களுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை, நீதிமன்ற கட்டமைப்பு மேல நம்பிக்கை இல்லை, சட்டத்திறனிகள் மேல நம்பிக்கை இல்லை, மக்களுடைய பிரதிநிதிகள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே ஒட்டுமொத்த கட்டமைப்பு மேல மக்கள் அவநம்பிக்கை கொள்ளுகிற ஒரு கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆகவே இதை சரி செய்ய வேண்டிய அல்லது சீரமைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மக்களுக்கு தான் இருக்கு. என்னென்னா இந்த துறைகளில் இருந்து இந்த அமுலாக்கலையும் சட்ட ஆக்கத்தையும் அதை சரிப்படுத்துகிற வேலையை செய்கிற நீதிபதிகளை தவிர மற்றவர்கள் எல்லாருமே மக்களினுடைய பிரதிநிதிகள். ஆகவே மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கிற போதாக இருக்கட்டும், மற்ற செயற்பாடுகளின் போதும் மிக அவதானமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இது ஒன்று தான் இந்த பொறிமுறை மேல மக்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குறது அல்லது ஒரு வினைத்திறனான செயற்பாடுகளை உருவாக்குறதுக்கான வழி என்று நான் நினைக்கிறேன். சில நாடுகளில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் முறையாக செயற்படாத போது அவை ரீகால் பண்ணுற முறைமை இருக்கு, அவை திருப்பி அழைக்கிற முறைமை இருக்கு. அதெல்லாம் எங்களோட நாட்டில் இல்லை. எப்படிப்பட்ட நாடுகள் ஏதாவது அநேகமாக ஜனநாயக தன்மைகள் வலுவடைந்திருக்கிற நாடுகளில், அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் இந்த ரீகால் சிஸ்டம் இருக்குது. பிரதிநிதிகள் சரியாக செயற்படாத போது மக்கள் அவர்களை மீள அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எங்களோட நாட்டில் ஒரு தரம் தெரிவு செய்யப்பட்ட அவை 5 வருஷம் ஒரு கவலையும் இல்லாமல் கதிரையில் இருந்து போட்டு வரலாம். அதே ஆக்கள் பல நாடுகளில் நாங்கள் பார்க்குறோம், தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளோ தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைக்கு போகும்போது அவர்களே பதவிகள் ராஜினாமா செய்கிறதுமே இருக்குது. அந்த நல்ல பண்புகள் எல்லாம் எங்கட நாட்டில் இல்லை. அவை அந்த பண்புகளை உருவாக்க வேணும். இது எப்படி சாத்தியம்ன்றா மக்கள் வெளிப்படைய வேணும். மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்குமான தொடர்பாடல் தேர்தல் காலத்தை தவிர மற்ற எந்த காலப்பகுதியிலையும் இருக்கிறதில்லை. ஆகவே பிரதிநிதிகள் தொடர்பான பரிசீலனைகளை செய்கிற வேலை, தேர்தலின் போது முறையான சிந்தனைகளோடு வாக்களிக்கிறது, இப்படியான மக்கள் செயற்பாடுகள் சரிப்படுத்தப்படுகிற பொழுது எங்களோட நாட்டில் கொஞ்சம் ஜனநாயகத்தை வளர்க்க முடியும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில் வந்து நீங்கள் பார்த்து சரி இந்த விஷயம் இலங்கையில் இருந்திருக்கலாம், இல்லாட்டி இந்த இப்படியான ஒரு சட்டத்துறையோ சட்ட வாக்கமோ இலங்கையில் இருந்திருந்தால் இது இன்னும் கொஞ்சம் இலங்கை இந்த சிஸ்டத்தை இலகுவாக்கியிருக்குமோ நீங்கள் நினைச்சதாவது? நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நான் இலங்கையிலிருந்து ஒரு உதாரணத்தோடைய நான் ஆரம்பிக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த சட்டவாக்கம் என்று நாங்கள் கதை கேட்க, தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. உண்மையாகவே பார்க்க போனால் என்னுடைய மட்டுப்பட அறிவில் இலங்கையில் இந்த சட்டவாக்கத்தில் ஓரளவுத்துக்கு பொதுமக்களை அணுகி ஒரு ஒரு பப்ளிக் கன்சல்டேஷன் என்று சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்து கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டம். இந்த சட்டம் எடுத்த உடனே கொண்டு வரப்படையில், பல்வேறு தசாப்தங்களாக முயற்சித்து தான் இலங்கையில் 2000 நான் சரியாக ஞாபகம் வச்சு சொல்கிறேன் தெரியல, 2016-16 கொண்டு வரப்பட்டது. இங்கே பார்க்க போனீர்கள், ஓகே இதில் தகவலறியும் உரிமை சட்டத்துக்கும் மற்ற சட்டங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஏண்டா, இங்கு மக்கள் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் போய் பொதுமக்களோட அந்த கூட்டங்கள் வைக்க மக்கள் போய் கூறியிருந்தார்கள் என்னென்ன விடயங்கள் இந்த சட்டத்தில் வரணும், என்னென்ன விடயங்கள் இதில் கொண்டு வரப்படலாம் என்று. நான் ஒரு ஒரு பேனல் டிஸ்கஷனுக்கு போயிருந்தேன், அதில் ஒருவர் வந்து கதைச்சு கொண்டிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா, அவர் அந்த செயல்முறையில் ஒரு பங்காளராக இருந்திருந்தார். தாங்கள் ஒரு நினைக்கிறேன் கிளிநொச்சி மாவட்டம் என்று அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் போய் வச்ச ஒரு பப்ளிக் கன்சல்டேஷனில் ஒரு ஓய்வு பெற்ற அதிபர் ஒரு ஆள் வந்திருந்தார். அவர் அதில் வந்து தந்த நிறைய முன்மொழிவுகள் அந்த சட்டத்தில் உள்வாங்கப்பட்டது. சில நேரம் எங்களோட மக்களிடமும் ஒரு ஒரு அசமந்த போக்கு இருக்கிறது என்னென்னா, சில நேரம் நாங்கள் வாக்குப்பட்டம் போட்டால் சரி அவர்கள் அவ்வாறு இருந்துட்டும் என்று, அதோடு நாங்கள் எங்களுடைய ஜனநாயக கடமையை நாங்கள் முடித்துட்டோம், 5 வருஷத்துக்கு பிறகு உங்களை பார்க்குறோம் என்ற ஒரு போக்கொண்டு காணப்படுகிறது. ஆனால் இவ்வாறான அழைப்பிதழ்கள் வரும்போது, இவ்வாறான முன்மொழிவுகள் வரும்போது எங்கெல்லாம் பொதுமக்களுடைய முன்மொழிவுகள் கோரப்படுகின்றனோ அங்கெல்லாம் நாங்கள் போய் எங்களுடைய முன்மொழிவுகளை செலுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களை ஆள்வதற்காக சட்டங்களை உருவாக்குகிறார்கள். அந்த சட்டங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் சொல்ல வேண்டும். ஏற்கனவே அம்மையார் கூறியிருந்தால் என்னென்றால், பெண்களையும் சிறுவர்களையும் பாதுகாக்க உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் அவர்களிடம் கேட்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. அதற்கு எதிராகவே பெண்கள் வாக்களித்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. ஆகவே
இலங்கையில் உள்ள நான் பார்க்குற ஒரு உதாரணமாக இந்த தகவல் அறியும் சட்டம் காணப்படுகின்றது. ஆனால் இப்போ இந்த ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட், அதாவது நிகழ்நிலை காப்பு சட்டம், இலங்கையில் மட்டுமுள்ள ஒரு சட்டம் இல்லை. நாங்கள் அவ்வாறு கூறவும் வரையில் இது யூகேலையும் காணப்படுகிறது, அதாவது இங்கிலாந்துலேயும் காணப்படுகிறது, சிங்கப்பூர்லேயும் காணப்படுகிறது, பல்வேறு இடங்களையும் காணப்படுகிறது. அந்த இங்கிலாண்டில் இந்த குறிப்பிட்ட விடயம் கொண்டு வரும்போது அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்றால், கிட்டத்தட்ட 6 மாதங்களாக பப்ளிக் கன்சல்டேஷன், பொதுமக்களுடைய அபிப்பிராயங்களை திரட்டி கொண்டு தான் அவர்கள் இந்த சட்ட வரைவை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே நாங்கள் சில நேரம் எங்களுடைய அரசியல்வாதிகளோ சட்ட வாக்கினர்களோ வந்து சொல்ல முடியும் என்னென்றால், நாங்கள் புதுசாக ஒன்றும் கொண்டு வரையில் உலகத்தின் மற்ற இடங்களில் இருக்கிறத தான் நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் மற்ற இடங்களில் அவர்கள் அந்த சட்டத்துக்கு போய் சேர்வதற்கு மக்களுடைய பங்களிப்பு அங்கே இருந்திருக்கிறது. ஆனால் இங்கே அந்த பங்களிப்பு காணப்படாத ஒரு விடயம் காணப்படுகிறது. இரண்டாவதாக மக்கள் செய்யக்கூடிய வேறையொரு முறைமை என்னென்றால், ஏற்கனவே அதொரு டண்டு கிழமை, அதாவது 14 நாட்கள் என்றது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட காலப்போதியாக இருந்தால், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அதுதான் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஒரு சில சட்டங்கள் போய் உச்ச நீதிமன்றத்திலே மனுதாரர்களாக போய் அவர் அந்த குறிப்பிட்ட சட்டங்கள் எவ்வாறு எங்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுகின்றன என்று நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஒரு அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. இப்போ அதை விட்டுவிட்டால் அது சட்டம் உருவாக்கப்பட்ட, இப்போ ஏற்கனவே கூறப்பட்டது போன்று போஸ்ட் எனக்மெண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ இங்கே இல்லை. பிறகு ஒன்றுமே செய்ய இயலாது, பிறகு நாங்கள் எவ்வளோ எழுத கொண்டு நடக்க போகிறேன். அப்போ எவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பாவித்துக் கொள்ள முடியும்? அடுத்தது, ஏற்கனவே கூறிய ஒரு விடயத்தை நான் மீண்டும் கூற விரும்புகிறேன். உதாரணத்துக்கு, அரசியல்வாதிகள் இங்கே வந்து தேர்தல்கள் காலத்தில் வாக்குறுதி தருவதும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு தவிர, அதிலும் குறிப்பிட்ட ஒரு ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதி வேட்பாளர் தவிர மிகுதி அனைவருமே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்ற ஒரு வாக்குறுதியோடு தான் வந்தார்கள். ஆனால் நாங்கள் பார்க்குறோம், இப்போவும் ஒரு அதிகவும் திரட்டப்பட்ட ஒரு ஆட்சி உரிமை கொண்ட ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மக்கள் எவ்வாறாக தங்களுடைய தெரிவுகளை மேற்கொள்ள முடியும்? தங்களுடைய பிரதிநிதிகளை எவ்வாறு கேள்விக்குட்படுத்த முடியும்? உதாரணத்துக்கு, இந்த முறை அல்லது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது 20வது சீர்திருத்தம் என்ற ஒரு விடயம் வரையேக்க, அதற்கு யார் யார் வாக்களித்தார்கள் என்று மக்களுக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட வாக்களித்ததால் வந்த விளைவுகளும் அவங்களுக்கு தெரியும். ஆகவே எவ்வாறு நாங்கள் வாக்களிப்பதை தாண்டி ஒரு ஜனநாயக வாழ்க்கையில் பங்கு பெற்றலாம் என்பதை மக்கள் ஒரு மேலாய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்றும் இருக்கிறது. நிச்சயமா, இப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்றைக்கு கதைச்சிருந்தோம். அது தொடர்பான தீர்வுகள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கதைச்சிருந்தோம். இது தொடர்பாக இப்போ நாங்கள் கதைச்ச விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கான ஒரு உரையாடலில் தொடங்கி வைக்கிறதுக்கான, இல்லாவிட்டால் இது தொடர்பான தேடலை ஆரம்பித்து வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆகவே இதை தாண்டி நீங்கள் வந்து சட்டத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக, இல்லாவிட்டால் ஒரு சட்டப்பீடத்தினுடைய தலைவராக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக, ஒரு வழக்கறிஞராக நீங்கள் பொதுமக்களிடம் சட்டம் சார்ந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எங்கே விஷயங்களை தேட ஆரம்பிக்கலாம், இல்லாவிட்டால் இது தொடர்பாக ஆர்வம் இருக்கிற ஒருத்தர் இது தொடர்பாக ஒரு விஷயத்தை ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரெச்சிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்று சொன்னால் எங்கே தொடங்கலாம் என்று சொல்லி உங்களுடைய பரிந்துரைகளையும் சிறிதாக சொல்ல முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அது வந்து எங்களுடைய நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியாக, இல்லாவிட்டால் ஒரு டிப்பாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருக்கா? மேல கல்வி நிறுவனங்களுக்கு, உதாரணமாக சட்ட கல்விக்கு, கல்வியை போதிக்கிற நிறுவனங்களுக்கு சட்டங்களை சமூகமயப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை அதை ஓரளவுக்கு செய்யுது. அதை இன்னும் விரிவுபடுத்திய தன்மையில் நாங்கள் செய்ய வேணும். அதே நேரம் சட்டங்கள் உருவாக்கப்பட்ட பின்னர் அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படுற தன்மை இருக்குது. அது 3 மொழிகள்லேயும் இருக்குது. அப்போ மக்கள் அந்த சட்டங்களை வாசிக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற சின்ன பிரச்சனை என்னடா, சின்ன பிரச்சனையோ தெரியல, சட்டம் தமிழில் இருந்தாலும் சாதாரணமான ஒருத்தரால் அதை வாசித்து விளங்கி கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆகவே எளிமைப்படுத்தப்பட்ட விதத்தில் சட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த பொறுப்பில் பெரிய அளவில் யாரும் கவனம் செலுத்துறதாக நான் நினைக்கல.
வர்த்தமானிகள்ல விஷயங்கள் வெளியில வருதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் வர்த்தமானி எப்படி பெற்றுக் கொள்றதுன்றதோ ஒரு பெரிய கேள்வியா நிறைய பேருக்கு இருக்கலாம். அதையும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறீங்கன்னா, வர்த்தமானியில ஹார்ட் காப்பீஸ் நாங்கள் வாங்கலாம், அரச அச்சகத்துல நாங்கள் வாங்கலாம். அதனுடைய இப்ப சட்டங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு, இப்ப நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு அதோட இ வெர்ஷனையும் நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கு. ஆனா அந்த உடையங்களை வாசிச்சு விளங்கி கொள்ளுகிற வல்லமை எங்களுடைய பாமர மக்களுக்கு இருக்கான்றது பெரிய கேள்வி. மற்றது கல்வி நிறுவனங்களுக்கு மேலதிகமாக சட்டங்களை எளிமைப்படுத்தி மக்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கும் இருக்கலாம். அது அச்சு ஊடகமா இருக்கலாம், இலத்திரனியல் ஊடகமாக இருக்கலாம். பொறுப்பு வாய்ந்த தன்மையில, தெளிவான தன்மையில, இன்றைக்கு பல ஊடகங்கள் திரிவுபடுத்தப்பட்ட தன்மையில சட்டம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு செல்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஊடகங்கள் அறத்துக்கு உட்பட்டு சட்டம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இது பல அரச நிறுவனங்களுடைய பொறுப்புகளாகவும் இருக்கும், அரச சார்பற்ற நிறுவனங்களும் இது சார்ந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. என்னென்னா, சட்டத்தை சரியாக விளங்கி கொள்ளாததால ஒருவன் தவறு செய்யப்படுகிற பொழுதிலும் அவன் தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ சட்டம் சாதாரணமானவனுக்கும் தெரியும் என்கிற ஒரு ஊகம் இருக்கு. ஆகவே அந்த ஊகத்தை நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்த வேணுமெண்டா சட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லுகிற வேலையை நாங்கள் செய்ய வேணும். இந்த பொறுப்பு பல்வேறு தரப்பினருக்கு இருக்கு என்று நான் நினைக்கிறேன். நான் அமேர்சன் அந்த விடயங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதோடு மேபி நான் இன்னும் ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்வேன் என்னென்றா, இந்த சட்டங்கள் சார்ந்து எவ்வாறாக மக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தில் சில நேரம் இப்பொழுது சமூக வலைத்தளத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. சமூக வலைத்தளத்தில் மக்கள் விடயங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறு சமூக வலைத்தளத்தில் கருத்து உருவாக்குநர்கள் என்று இருக்கிறார்களும் இவ்வாறு இருக்கிறார்கள். இப்பொழுது சில நேரம் மக்கள் சொல்வது என்னென்றால், ஜனநாயக வாழ்க்கையை குலைப்பதில் சில நேரம் சமூக வலைத்தளத்தில் இருக்கிற கருத்து உருவாக்குநர்கள் அதற்கு வழிவகுக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. அதை பற்றி நான் கதைக்க வரையில, ஆனால் எவ்வாறு விளங்கக்கூடிய வகையில் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றதை, யார் யாருக்கெல்லாம் இந்த தொழில்நுட்பங்களுக்கு ஒரு அக்சசபிலிட்டி இருக்கோ, யார் யாரெல்லாம் அதை பாவிக்க தெரிய மாதிரி இருக்கோ, அவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமையும் இங்கு காணப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் ஏற்கனவே இதற்கு உதாரணம் பார்த்துட்டோம். உதாரணத்துக்கு ஒரு அந்த அவேக்கனிங் ஆஃப் தி நேஷனல் கான்ஷியன்ஸ்னு சொல்லுவாங்க, எங்களுடைய மக்களுடைய இந்த மனச்சாட்சியை திரட்டி எழுப்புறதுக்கு ஊடகங்கள் உதவி செய்ய வேண்டும். ஊடகங்கள் இல்லாத நேரத்தில் சமூக ஊடகங்கள் உதவி செய்திருக்கு. சில நேரம் மக்களுக்கு அவ்வாறான மட்டுப்பாடுகள் இருந்தபோது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மக்களிடம் கொண்டு போய் அந்த செய்திகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நாங்கள் 2022 பெரும் போராட்டத்தில் பார்த்திருக்கின்றோம். நான் பார்த்த ஒரு மனமுலகின ஒரு விடயம் என்றால், கிட்டத்தட்ட 40 வருட காலங்களாக இந்த குறிப்பிட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி ஒருவருமே கண்டுகொள்வதில்லை. ஒருவருமே நான் கூறப்படுவது என்னென்றால், வடக்கு கிழக்குக்கு வெளியிலே ஆக்கள் கண்டுகொண்ட அளவு குறைவாக காணப்பட்டது. ஆனால் இந்த பிடிஏ என்ற விடயத்தை இல்லாமல் செய்வோம் என்று நிறைய மக்கள், வேறு வேறு பாகங்களில் இருந்த மக்கள் கூடி கதைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. அதை எப்படி நாங்கள் மேல் உருவாக்கலாம், எவ்வாறு நாங்கள் மக்களிடத்திலே இந்த சட்டங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை கொண்டு செல்லலாம், எங்களிடம் இருக்கிற ஏற்கனவே எங்களிடம் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி கொண்டு செல்லலாம் என்பது ஒரு கேள்வியாகத்தான் காணப்படுகிறது. அடுத்து என்னமொரு விடயம், ஏற்கனவே அம்மையார் கூறினது போல, இப்பொழுது இந்த சட்டங்கள் சார்பான விழிப்புணர்வு குறைவாக இருப்பது ஒரு விடயம். சில நேரம் இந்த சட்டங்களை எவ்வாறு நாங்கள், உதாரணத்துக்கு நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்ட பிரேரணை கொண்டு வரப்படுகிறது, அது எங்களை பாதிக்கும், அதற்கு எதிராக நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அது ஒரு இலகுவான விடயம் அல்ல. சில நேரம் ஒருவர் வடக்கிலே இருந்து வரும்போது, வடக்கிலிருந்து கொழும்புக்கு வந்து ஒன்றை கொடுத்து அதையெல்லாம் செய்து எடுத்து போடுவதற்கு அதுக்கு நேரம் செலவாகும், அதற்கு பெரிய ஒரு செலவினம் ஒன்று காணப்படும், வழக்கறிஞர்களை ரிட்டெயின் பண்ணுவது அதற்கு ஒரு செலவினம் ஒன்று, இவ்வாறான நடைமுறை ரீதியான நிறைய சவால்களும் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளது. ஆகவே இந்த சவால்கள் எல்லாத்தையுமே தாண்டி மக்களுக்கு சட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதும், சட்டம் சார்ந்த தெளிவுபடுத்தல்களை கொண்டு போய் சேர்ப்பதும்
எங்களை போன்ற சமூக ஊடகங்களாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம், மிக முக்கியமாக அச்சு ஊடகங்களுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இது சட்டம் அநேகமாக எழுத்து மூலமாக தெளிவுபடுத்தப்படும் போது இன்னும் கொஞ்சம் அதை அவர்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது சார்ந்த பொறுப்போடு ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் சமூக செயற்பாட்டாளர்களுமே பங்கெடுத்துக் கொள்ளணும் என்றதை ஒரு கனிவான வேண்டுகோளாகவும் முன்வைத்து கொண்டு இந்த கலந்துரையாடலில் இணைஞ்சு கொண்ட திரு வெனிஸ்லஸ் அவர்களுக்கும் திருமதி கோசலி அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை மாற்றுக் கொள்கைகளுக்கான மையம் சார்பாகவும் நாடியின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக நீங்கள் இணைஞ்சு கொண்டதுக்கு வந்து என்னுடைய அன்பான நன்றிகள்.